ஒரு சில வார்த்தைகள் சொல்லி அவரை பற்றி சொல்லுவது என்பது நடக்காத காரியம். எனக்கு தெரிந்தாலும் 1976 என்னுடைய முதல் படம் ரிலீஸ் ஆகின்ற நேரத்தில் சகாவர்களுடைய என்ட்ரியும் சினிமாக்களில் வந்திருக்கிறது என்பது சினிமா அபிராமி ராமநாதன் என்பது ஒரு பெரிய மித்திரை, பல பேருக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக இருக்கக்கூடிய அவர். நீண்டாயும் நிறை செல்வம் நோங்கு புகழ் மனிதனும் பெற்று நீடியாக மனமாற இறைவனை பிரார்த்திக்கிறேன். நன்றி. இந்த தேர்தலில் 1978-79 தனிக்காட்டு ராஜா அவர்கள் என்ற படத்திற்கு நான் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருந்த நேரத்தில் அவர் அங்கே வந்தார். வந்து உங்கள் பெயரை போஸ்டர்லேயே பார்த்துக்கிட்டு வெளியில் வரக்கூடிய ஆடியன்ஸ் வந்து பார்க்குறாங்க, பார்த்துட்டு படம் போர் அடிக்கிட்டான் வேண்டாம்டா சொல்லான்டா, ஏ மியூசிக் இளையராஜா போட்டு அப்படியா சரியாக இப்போ டிக்கெட் வாங்கலாம் போகலாம் அப்படி சொல்லிட்டு டிக்கெட் வாங்குறாங்கன்ற நியூஸை வந்து எனக்கு ஃபஸ்ட்டு பேரில் போட்டதும் அவர் தான். சரி, நம்ம பேருக்கு வந்து ஆடியன்ஸ் டிக்கெட் வாங்கிட்டு போகிறாங்களான்னு சொல்லி எனக்கு ஒரு சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா சினிமா இண்டஸ்ட்ரி வந்து நான் வந்திருந்த நேரத்தில் எப்படி இருந்தது என்பது ராமநாதன் சாருக்கு ரொம்ப நல்லா தெரியும். அவர் செய்திருந்த வேலைகளை இது இவ்வளவு செய்திருக்கார் அப்படிங்கிறது வந்து எங்களுடைய அவரை பற்றி அந்த படத்தில் தான் வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு தெரியாத விஷயங்கள் நிறையா இருக்குது. அந்த மாதிரியான ஒரு மாமனிதர் இங்கே அவருக்கு இந்த அதாவது என் கையால் நீங்கள் கொடுத்து வைத்தது எனக்கு மிகவும் சந்தோஷம். காரணம் என்னவென்றால் அவர் அழைத்து நான் அந்த விழாவிற்கு போக முடியாமல் நான் இங்கேயும் போகிறது நல்ல சாதாரணமாக எங்கேயும் போக மாட்டேன். இப்போ கூட வந்து எனக்கு என்னுடைய ஷோக்காக என்னுடைய கான்செப்டுக்காக ரிஹர்சல்ஸ் இருந்தது. புதபட்சிலிருந்து ஆர்கெஸ்ட்ராலாம் வந்தது, ரிஹர்சல் போயிட்டுருக்குன்னு நடந்துகிட்ருக்கு. அவங்கள வந்து கண்டினியூ பண்ண சொல்லிட்டு நான் இங்கே வந்து சாருடைய ஃபங்க்ஷனுக்கு நான் வரணும் அப்படிங்கிறதுனால அதை நிறுத்திட்டு, ஏன்னா அவர் எந்த கூப்பிட்ட எந்த ஃபங்க்ஷனுக்கும் என்னால் அட்டன் பண்ணவே முடியலை. போகணும்னு நினச்சா கூட மனசு இருந்தால் கூட எதுவும் போக முடியல. அப்படி ஒரு நல்ல மனிதர். அவரை பற்றி நான் கேள்விப்பட்ட விஷயங்கள், அதாவது மைக்கில் வந்து உங்களுக்கு மற்றவர்களுக்கு சொல்ல முடியாத விஷயங்கள் ஏராளமாக இருக்கின்றன என்பதையும் உங்களுக்கு இங்கே தெரிவித்துக் கொள்ள வருகிறீர்கள். அவர் உள்ளத்தில் எப்படிப்பட்டவர் என்பது எனக்கு நன்றாக தெரியும். நான் மனத்தை மட்டுமே பார்க்கின்றவன். வெளி சமாச்சாரங்களை அவ்வளவாக நான் முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. அந்த மனத்தளவில் பார்த்தவர்களே என் மனதை பெற்ற ஒரு மாமனிதர் அவர். அவர் அந்த ராமநாதன் அவர்கள் இதனிலே சொன்னது போல நீண்ட ஆயுள் நிறை செல்வம் ஓங்கு புகழ் பெற்று நீடோடு வாழ அண்ணன் அவர்களும் இருக்கிறார்கள். நீடோடு வாழ மனமாற இறைவனை பிரார்த்தித்து உங்களிடம் இருந்து விடுவீர்கள். நன்றி, வணக்கம்.